சிவகார்த்திகேயன் அர்ஜுன் தான் ப்ரோ, அவர் தான் மாஸ். பட செம்மையா ப்ரோ, பட செம்மையா இருந்துச்சு. ஆனால் சிவகார்த்திகேயன் மாஸ் காட்டினப்பல அர்ஜுனுக்கும் சரியான மாஸ் ரொம்ப செம்ம என்ட்ரியாக இருந்துச்சு. செம்ம சூப்பர் ப்ரோ, கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் எல்லாம் பேரண்ட்ஸ் குழந்தைகளோட சேர்ந்து வந்து பார்க்க வேண்டியது. நல்லாயிருக்கு, நல்லா தான் ப்ரோ, நல்லா இருக்குது, நல்லா செம்மையா இருக்கும், நல்லா இருக்கு, நல்ல மோட்டிவேஷன் ப்ரோ, நல்ல மோட்டிவேஷன் கிட்ஸுக்கான, நல்ல மோட்டிவேஷன் இருக்குது. ஈவன் சூப்பர் ப்ரோ, சிவகார்த்திகேயன் சூப்பர் ப்ரோ, படம் சூப்பர் ஜி. தளபதிக்கு ஏற்ற கதை ஜி, அர்ஜுன் கேரக்டர் செம்ம ப்ரோ, எஸ்கேவும் நல்லா பண்ணியிருக்காரு. இப்போ என்னன்னா நம்ம கண்டுபிடிக்கிறத வெளியே எடுத்து சொல்லணும், அதுதான், வேற எதுவும் இல்லை. மியூசிக்லாம் நல்லா இருக்கு ப்ரோ, எஜுகேஷனை பற்றி வேறு லெவல் செஞ்சுக்கிறேன். அர்ஜுன் வந்து குறிப்பிட்ட கண்டுபிடிக்கல் கண்டுபிடிக்கிறாங்க, அது நடைமுறைப்படுத்த முடியல. அதை வந்து இந்த படத்தில் வந்து தெல்ல தெளிவாக எடுத்துருக்காங்க. இந்த படத்தை வந்து இந்த ஸ்கூல் டீச்சர்ஸு, இந்த காலேஜ் டீச்சர்ஸு எல்லாரும் பார்த்தே ஆகணும். இந்த படத்தை எஜுகேஷனை பற்றி ஒரு வெயிட்டான கண்டென்ட், ஃபஸ்ட்டு சூப்பர் ஹீரோ படம், வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. மாஸ் படம் அப்புறம் சூப்பராக இருக்கு, சூப்பராக நல்லா வந்திருக்கு படம். நினச்சம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு, சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. இரும்புத்திரைக்கு அடுத்தது ஒரு பக்கம் மாஸ் என்டர்டைன்மெண்ட் டைரக்டர் கொடுத்துருக்காங்க. யா, அந்த இரும்புத்திரையில் இருந்த மாதிரி தான் அந்த பக்கம் பேக் டு பேக் மாஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி லைனில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது இரும்புத்திரைக்கும் இருக்கும், பட் ஸ்டூடெண்ட்ஸோட அட்ராக்ஷன் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. மெயினாக மியூசிக்லாம் அதெல்லாம் பக்காவாக தான் இருக்குது. நீங்கள் வந்து இது வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக வந்து பார்க்கலாம். இரும்புத்திரை மாதிரியே அதே கான்செப்டில் டிஃப்ரெண்ட் ஜானரில் எடுத்துருக்காங்க. பிஎஸ் மித்ரன் அவர் மேலே உள்ள நம்பிக்கை தான் வந்திருக்கும், அவரை நம்பிக்கையை எதுவும் உடைக்கலை. சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக படம் நல்லா ஓடும், சூப்பர். ஆக்ஷன் கிங் மாஸ் ஜி, ஆக்ஷன் கிங் மாஸ், பேட்மேன் மாதிரி இது செமனா, நல்லா இருக்கு, நல்லா இருக்குதுல்ல, வெயிட்டாக இருக்குது. அர்ஜுனுக்கு மாஸ் ரொம்ப இது, அர்ஜுன் எஸ்கேஓ மாஸ் தான், யுவன் வேறு லெவலில், அது சொல்லவே தேவையில்ல. யுவன் மியூசிக்கு அர்ஜுனுக்கே பங்கமாக ஓட்டிருக்காரு மியூசிக்கு. பார்ட் டூக்கு வெயிட்டிங், படம் நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. யுவன் மியூசிக் நல்லா இருந்துச்சு, அப்புறம் பயிற்சின்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஆ, பயங்கரமாக இருந்துச்சு அது வந்து. ஆ, இரும்புத்திரை கூட செம்மையாக பண்ணிட்டார், செம்மையாக இருக்கு, செம்மையாக இருக்குது ப்ரோ, நல்லா இருந்துச்சு படம். ஏய் கம்மி இருங்கடா, நல்லா இருந்துச்சு ப்ரோ, நிறையா மெசேஜ் சொல்லியிருக்காங்க. எங்கள் தலைவர் பிஜே வெயிட்டாக இருக்கு, அவ்வளோதான். அர்ஜுன், அர்ஜுன் தான் ப்ரோ ஹீரோ மாதிரி இருக்காரு. ஆ, சிவகார்த்திக் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா தான் இருக்குது படம். யுவன் மியூசிக் நல்லா சூப்பராக இருக்கு ப்ரோ, நல்லா இருக்குது படம். அதாவது இந்த இந்த ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் மார்க்ஸ் கோசம் படிக்கிறாங்க. ஸோ அதனால் மார்க்ஸ்க்காகவும் படிக்கக்கூடாது, தனித்திறமையை வந்து பேரண்ட்ஸ் வந்து வெளிக்கொணரணும் அப்படின்னு சொல்ல வரலாம். ஆ, நல்லா இருக்குது. சிவகார்த்திகே கம்மி தானே, அர்ஜுன் சார் வெயிட் காமிச்சிருக்கேன், அவர் தான் வெயிட். ஈக்குவலாக மாஸ்க் கொடுத்துருக்காங்க, நான் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக மாஸ்க் கொடுத்துருக்காங்க. நான் எதிர்பார்க்கல அர்ஜுனுக்கு இவ்வளோ மாஸ்க் கொடுப்பாங்க, ஆனால் ஈக்குவலாக மாஸ்க் கொடுத்துருக்காங்க. யுவன் மியூசிக் நல்லா இருக்குது, ரொம்பலாம் சொல்ல முடியாது, ஓகே நல்லா இருக்குது. இந்த படத்தில் என்ன ஒன்றுனா, இப்போ படிக்கிற மெத்தட் வந்து மாற்றி இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக படிக்கணும், மார்க் பேஸ் பண்ணி படிக்கக்கூடாது, உங்கள் க்ரியேட்டிவிட்டி வெளியே எடுத்துகிட்டு வரணும், அந்த மாதிரி பேஸ் பண்ணி நம்ம சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் இல்லை, நல்லா இருக்குது, பார்க்கலாம், பசங்கள்லாம் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். ஃபைவ்க்கு ஒரு 3.5 கொடுக்கலாம். இது சூப்பராக இருந்தது படம், நல்லாவே இருந்தது, நல்லா சொல்லியிருந்தாங்க, உண்மையாக சூப்பராக இருக்குண்ணா, உண்மையாக நல்லா இருந்தது. நானும் தூக்கிட்டானா, நல்லா இருந்ததுண்ணா, எஸ்கேக்காக வந்தேண்ணா, உண்மையாக சொல்கிறேன், எஸ்கேக்காக வந்து வந்தேன். யுவன் மியூசிக்கே இல்லைண்ணா அதில், நிஜமாக இல்லவே இல்லை, அவரே எதிர்பார்த்து தான் வந்தேன் படத்தில். பார்க்கலாம், சூப்பராக இருந்தது, அர்ஜுன் சூப்பராக பண்ணிருக்காருண்ணா, அவர் கொடுத்த ரோல் கரெக்டாக பண்ணிருக்காரு. ஹீரோயின் எதுக்கு பிகில் நயன்தாரா மாதிரி இந்த படத்தில் இந்த ஹீரோயின்னா, படம் வேறு லெவல் ப்ரோ. உண்மையாலே அர்ஜுனோட ஆக்டிங் வந்து செம்ம, சிவகார்த்திகேயன் செகண்ட் ஆஃப் தான், செகண்ட் ஆஃப் தான் சிவகார்த்திகேயன் ஆக்டிங் ஓரளவு டீசெண்டாக இருந்துச்சு, ஆனால் ரசிகரமாக இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் ரொம்ப நாள் கழிச்சு நல்ல படம் பார்த்த மாதிரி இருக்குது, வருத்தப்படாத வாலிபசங்கிறதுக்கப்புறம் ரொம்ப நல்ல படம் இருக்குது. யுவன் மியூசிக் தான் வேறு லெவல், படத்தை ஒவ்வொரு சீனுமே செதுக்கி இருக்காருன்னு சொல்லலாம். இரும்புத்திரை கம்பேர் பண்ணால் ஹீரோ தான், கன்ஃபார்ம் ஹீரோ தான், பயங்கரமாக பண்ணியிருக்காரு. யுவன் ஃபேன்ஸை நிறைய பேர் சொல்லுவாங்க, யுவன் வந்து ஹீரோ பார்த்து போடுவார், ஒரு ஹீரோ பார்த்து அஜித்னு அவர் போடுவார், சிம்மன போடுவார். இந்த படத்தை பார்த்தா கன்ஃபார்ம் எல்லாருமே ஒரே மாதிரி தான் போடுவார் அப்படின்னு தெரியும். ஒரு அருமையான மியூசிக் டைரக்டர், ஒரு யுவன் ஃபேன் நான், எனக்கு நல்ல திருப்தியாக பார்த்துட்டு வந்துட்டேன். சொல்லப்போனால் யுவனுக்காக தான் வந்தேன் நான், ஆனால் படம் ஃபுல்லாக பார்த்து நல்ல நல்ல படம் பார்த்து திருப்தி எனக்கு வந்துருச்சு. மெசேஜ்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஸ்டூடெண்ட்ஸோட ஐடியா பார்க்கணும் அப்படிங்கிறதா இதோடது. எல்லா படம் எல்லா பசங்களும் மார்க்ஸ் வச்சு இது பண்ணக்கூடாது, எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, ஒவ்வொருத்தருக்கும் தனி டேலண்ட் இருக்கும், அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அதான் கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே பார்க்க வேண்டிய படம், முக்கியமாக பேரண்ட்ஸ் பார்க்க வேண்டிய படம், பேரண்ட்ஸ் பார்த்து தான் ஸ்டூடெண்ட் பசங்களுக்கு இது பண்ண முடியும். செம்மையாக இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக நடிச்சிருந்தாங்க, வேறு லெவல் ப்ரோ. எஸ்கே ஆக்டிங் இந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, யுவன் மியூசிக் ஆஸ் யூஷுவல் வேறு லெவல் ப்ரோ, எப்போவுமே யுவன் தான் கம்பேரிசன். இந்த படம் நல்லா இருந்துச்சு, கண்டிப்பாக எல்லாரும் படம் பார்க்கணும், முக்கியமாக பேரண்ட்ஸ் பார்க்கணும்.
அவங்க பையன் அவங்க பையனோட ரஃப் நோட்டை பார்க்கணும் அப்படின்ட்டு தெளிவாக ஒரு டைலாக் சொல்கிறாங்க. அவன் பையன் தான் அந்த ரஃப் நோட்டில் அவனோட கற்பனையெல்லாம் அவன் வச்சுருக்கான், ஒரு கவிதையோ ஏதோ எல்லாமே அவன் ரஃப் நோட்டில் தான் இருக்குது. அவங்களுக்கு தேவை மார்க்கு அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பட் மார்க்கை தாண்டி நிறைய இருக்குது, ப்ளஸ் சுயமாக சிந்திக்க தெரிஞ்ச ஒவ்வொருத்தனும் ஹீரோன்ற படத்தை சொல்லிடுறாங்க. அது வந்து உண்மைக்குமே உங்களுக்குள்ளேயும் ஒரு ஹீரோ இருக்கான், எனக்குள்ளேயும் ஒரு ஹீரோ இருக்கான். அது வெளியே கொண்டு வந்தோம்னா நம்மளும் ஹீரோ தான். மாஸ் ஹீரோ ஹீரோ தான். ஆமாம், 2.0 வரணும் மிஸ்டர். நான் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன், 2.0 கண்டிப்பாக எடுக்கணும். யுவன் மியூசிக்கா? ஐயோ, அது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அப்படியே நம்ம சீட்டில் உட்கார வச்சிருக்குது.